எல்லாருக்கும் ஆத்மானக்கம். நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் வந்து அனுபவங்கள். இந்த அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு ஏற்படுற அனுபவத்தை அவங்க அப்படியே பிடிச்சிக்கிட்டு மற்றவங்களுடைய அனுபவத்தை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். உச்சியிலேருந்து பிரபஞ்ச ஆற்றல் உள்ளே இறங்கும். பிரபஞ்ச ஆற்றல் உச்சி வழியாக உள்ளுக்குள்ளே இறங்கும். அந்த ஆற்றலை உணர்ந்து ஆனந்தமாக இருக்கிறவங்க அதிலேயே தான் பண்ணி அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உச்சி தான் பத்தாம் வாசல், உச்சி தான் வந்து ரகசியம், உச்சி தான் ஊசி முனை வாசல்னு சொல்லுவாங்க. அந்த உச்சி வழியாக அனுபவம் பெற்றவங்க. வேறு சிலருக்கு கண் வழியாக அந்த அனுபவத்தை பெறுவாங்க. கண்ணில் உணர்வை நிறுத்தி கண்ணில் ஆனந்தத்தை அனுபவித்து கண்ணிலேயே மனசை நிறுத்தி அதிலேயே ஆனந்தமாக இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கருவிழிக்கு நடுவில் இருக்கிற ஊசி முனை வாசலை தான் ஆனந்தம், அந்த ஊசி முனை வாசல் தான் ரகசியம்னு அந்த குரூப்பில் இருக்கவங்க சொல்லுவாங்க. வேறு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, மூச்சு காற்றையே கவனிச்சிக்கிட்டு இருப்பாங்க. மூச்சு காற்றையே கவனிச்சிட்டு இருக்கும்போது இடைகளை மூச்சு பிங்களைக்கும் பிங்களை மூச்சு இடைகளுக்கும் மாறும்போது ஒரு அனுபவம் கிடைக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது கண்ணும் இல்லை உச்சியும் இல்லை இந்த இடம், அது மூச்சு மாறும்போது ஏற்படுற ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆனந்தத்தில் இருப்பாங்க. வேறு சிலர் இந்த தொண்டை குழியில் பயிற்சி பண்ணுவாங்க. இந்த தொண்டை குழியில் பயிற்சி பண்ணும்போது தொப்புளுக்கும் உச்சிக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் கிடைக்கும் அவங்களுக்கு. அதாவது தூங்கும்போது கிடைக்கிற அனுபவம் தான் இந்த தொண்டைக்குழியில். அவங்க மனசை நிறுத்தி மூச்சு இழுத்து விடும்போது உள்ளுக்குள்ளே தொப்புளுக்கும் உச்சிக்கும் அந்த மூச்சு போயிட்டு வர அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது கண்ணும் கிடையாது அதுவும் கிடையாது இதுவும் கிடையாது, இது வந்து உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயம் அப்படின்னு அவங்க அனுபவத்தை சொல்லுவாங்க. வேறு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, காது மூடிக்கிட்டு காதுக்குள்ளே கேட்குற அந்த இம் சவுண்டோ ஓம் சவுண்டோ தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேறு எந்த பயிற்சியுமே பண்ண மாட்டாங்க. அந்த காதுக்குள்ளே கேட்குற அந்த ஓங்கார சத்தத்தை கேட்டு அந்த ஆனந்தத்திலே இருப்பாங்க. மற்ற பயிற்சியை அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. வேறு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, முதுகு தண்டிலேருந்து குண்டனி அனுபவத்தை ஏற்படும் அவங்களுக்கு. அந்த குண்டனி அனுபவம் அவங்களுக்கு ஏற்பட்ட பிறகு அதுதான் எல்லாமே, மற்றதெல்லாம் இல்லைன்னு சொல்லி அவங்க அதிலே இருப்பாங்க. இதுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவமும் ஆனந்தமும் கிடைக்கும். அந்தந்த அனுபவம் ஆனந்தத்தை வச்சு அதுதான் கரெக்டுன்னு அவங்க சொல்லுவாங்க. இதாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், யானையை வந்து தடவி பார்க்குறவன் ஒவ்வொரு உறுப்பாக தடவி பார்த்து இதுதான் யானை இதுதான் யானை அவன் சொல்லுவானான். அதனால் முழுசாக கண்ணை திறந்து பார்க்குறவனுக்கு தான் யானையோட உருவம் எப்படின்னு தெரியும். அதை வந்து இந்த எல்லா அனுபவங்களும் பெற்ற ஒருத்தனுக்கு தான் இது எல்லாமே உண்மைன்னு தெரியும். அந்த பாட்டு ஆனந்தத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு இது வந்து மற்றவங்களுடைய அனுபவத்தை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னொரு குரூப் இருக்காங்க, அவங்க எந்த உண்மையுமே சொல்ல மாட்டாங்க. இன்னொரு குரூப்பு நம்ம உடம்புல இருக்க ரகசியத்தில் எந்த விஷயமே சொல்ல மாட்டாங்க, ஆனால் ஏதாவது ஒன்று வந்து குழைப்பூட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு வேலையே அதுதான். நல்லா புரிஞ்சுக்குங்க, அவங்க நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற எந்த ரகசியத்தையும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய வேலையை வந்து மற்றவங்களை குழைப்பு விடுறது தான். நடுவில் வந்து குழைப்பூட்டு போயிடுவாங்க, அதுதான் அவங்க வேலை. உண்மையும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் அதனுடைய ரகசியங்களும் சொல்ல மாட்டாங்க. மற்றவங்களையும் வந்து மூளை குழைப்பு விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்காங்க, அது ஒரு கேட்டகரி. ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்க யாருன்றதே யாருக்குமே தெரியாது. அவங்க வேறு ஒரு குரூப்பில் வந்து ஏதாவது திட்டுற மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கும் அந்த விஷயத்துக்கு எந்த சம்மந்தம் இருக்காது. வேணும் சும்மா வயலில் போகும்போது நம்ம ஏதாவது பொருளை பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி நடுவில் வந்து அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணிட்டு போவாங்க. அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. பயிற்சிகள்ன்றது ஒரு சில விஷயங்கள் தான், கண் பயிற்சி,
மூக்கு பயிற்சி, உள்ளுக்குள்ளே கேட்குற ஒளி பயிற்சி, உச்சி பயிற்சி, இந்த தொண்டைக்குழி பயிற்சி, தொப்புள் பயிற்சி, ஆசனவாய் பயிற்சி, இதை வச்சு தான் எல்லா பயிற்சிகளுமே இருக்குது. இதை தான் வந்து எல்லாருமே பார்த்து பார்த்தா கற்றுத்தராங்க. இதை தவிர வேறு எதுவும் இருக்கிறதா தெரியல. ஒருவேளை வேறு விதமான பயிற்சிகள் இருந்தால் சொல்லுங்கள். இன்னும் ஒரு குரூப் இருக்காங்க, அவங்க வந்து இந்த பயிற்சிகள்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க, எண்ணங்களை மட்டும் விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த எண்ணங்கள் எங்கேருந்து வருது, இந்த எண்ணங்களால் என்ன நடக்குது, நாம் இது பின்னாடி போகக்கூடாது, எண்ணங்கள் பின்னாடி போகாமல் இருந்தாலே நம்ம சமாதி ஸ்டேஜுக்கு போயிடலாம் அப்படின்னு பேசுகிற குரூப்பு ஒருத்தர் இருக்காங்க. சில பேர் பக்தி யோகம், அது பக்தி யோகம் வேறு, ஏதோ ஒரு சாமியே நினச்சி 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 அவங்க அதில் போவாங்க, அவங்களால முழுமை தெரிஞ்சிக்க முடியாது. இந்த மாதிரி பலவிதமான பயிற்சிகள் வந்து இருக்குது. ஆனால் முக்கியமான பயிற்சிகள் இதுதான், கண், உச்சி, மூக்கு, தொண்டைக்குழி, தொப்புள், ஆசனவாய், இதை வச்சு தான் எல்லா பயிற்சிகளும் இருக்குது. இதை தான் எல்லாம் தந்தினே கற்றுத்தராங்க. அடுத்தது சம்மந்தமே இல்லாமல் சில பேர் வந்து இதில் இருக்குது இது இருக்குது இருக்குன்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க. இதுதான் லிங்கம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இது இல்லை, நான் இப்போ சொல்கிறேன்னு வச்சுக்கேன், இந்த கண்ணு நடுவில் இருக்கு, இந்த கண்ணு தான் லிங்கம் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்ணு லிங்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எதுன்னு கேட்டால் உள்நாக்கு தான் லிங்கம் அப்படின்வாங்க. சரி, நம்ம உள்நாக்கு தான் லிங்கம் அப்படின்னு சொன்னால், உள்நாக்கு லிங்கம் இல்லை, அது வந்து உள்நாக்குக்கு பின்னாடி ஒன்றுக்குது, அதுதான் லிங்கம்னுவாங்க. சரி, உள்நாக்குக்கு பின்னாடி தான் லிங்கம் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, இல்லை இல்லை, நம்ம மூஞ்சி தான் லிங்கம் அப்படின்வாங்க. சரி, முகம்தான் லிங்கம்னா, இல்லை இல்லை, இந்த கழுத்து தான் லிங்கம் அப்படின்வாங்க. பாருங்கள், எல்லாம் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. சரி, இதை சொன்ன நினச்சோம்னா உடனே அது இல்லை, இந்த ரெண்டு கண்ணுக்கு நடுவில் இந்த இடத்துல தான் லிங்கம் இருக்குது, இந்த இடத்துல தான் லிங்கம் இருக்குன்னுவாங்க. பாருங்கள், லிங்கத்தில் எவ்வளோ குழப்பம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கற்று வச்சுருக்காங்க. அந்த கற்று வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து இது இல்லை இது இல்லைன்னு சொல்லி குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க. அது எதுன்ற உண்மையும் அவங்க சொல்ல மாட்டாங்க. இப்படி சொல்லி சொல்லி எல்லோரும் குழப்பறது அவங்களுக்கு வேலை. அதனால் எல்லா பயிற்சிகளும் பண்ணுங்கள். ஒரே பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழப்பம் வரும். அதனால் கண் பயிற்சி, மூக்கு பயிற்சி, தொண்டை பயிற்சி, தொப்புள் பயிற்சி, ஆசனவாய் பயிற்சி, உச்சி பயிற்சி, இதெல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு பயிற்சியாக பண்ணி பாருங்கள். அதில் கிடைக்கிற ஆனந்தத்தை அனுபவிங்க, அந்த சந்தோஷத்தை அனுபவிங்க. சும்மா இருக்கும்போது இந்த பயிற்சிகள்லாம் பண்ணலாம். இந்த பயிற்சிகள் பண்ணுறதால நம்மளுக்கு நன்மைகள் தான் நடக்குமே தவிர கெடுதல் எதுவும் நடக்காது. இந்த பயிற்சிகள் பண்ணுறதால நம்மளுக்கு நன்மைகள் தான் நடக்குமே தவிர கெடுதல் எதுவும் நடக்காது. பயிற்சிகள் பண்ணுங்கள். உள்ளங்கையில் காந்த ஆற்றலில் உணங்க, உள்ளங்காலில் காந்த ஆற்றலில் உணருங்க. நம்ம கண்ணிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த காந்த ஆற்றல் இருக்குது. நம்ம கண்ணிலேயே சக்தி வாய்ந்த காந்த ஆற்றல் இருக்குது. அந்த காந்த ஆற்றலை பயன்படுத்தி தான் மற்றவங்களை எல்லோரும் வசியம் பண்ணுறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, உள்ளங்கை உள்ளங்காலை விட கண்ணில் வந்து காந்த ஆற்றல் வந்து ரொம்ப அதிகம். இந்த காந்த ஆற்றல் வச்சு தான் எல்லாரையும் வசியம் பண்ணுறாங்க. ரஸ்புடின் ஒருத்தர் இருந்தார். அந்த ரஸ்புடின்றவர் கண்ணில் காந்த ஆற்றலை தேக்கி வச்சு ரொம்ப ஈஸியாக எல்லோரையும் வசியம் பண்ணுவார். இந்த காந்த ஆற்றல் வந்து கண்ணில் தேக்கி வச்சு மற்றவங்களை வசியம் பண்ணுறதுல ரஸ்புடின் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவராக இருந்தார். அவர் வந்து ஒரு ராஜ குடும்பத்தையே ஆட்டி படைத்தார். அதனால் நீங்களும் வந்து உள்ளங்கை உள்ளங்கால் கண்கள் இதுக்கெல்லாம் நிறைய பயிற்சி கொடுங்க. உடம்புல காந்த ஆற்றலை நிறைய வளர்த்துக்குங்க. சந்தோஷமாக இருங்க, ஆனந்தமாக இருங்க. நம்மளும் சந்தோஷமாக இருப்போம், எல்லோரும் ஆனந்தமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.